Discontent, I'm finally facing it all. Fearless. ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸினி. நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மேஜிக் ஐட்டம்ஸை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னடா சடனாக மேஜிக் ஐட்டம்ஸை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளான் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டாச்சு இல்லையா. ஸோ வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து எல்லா கிளான்லேயும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க. அதில் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து சூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட் டயரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரைனிங் போர்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் டயரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிசர்ச் போர்ஷன் வந்து டேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோவல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட பேஸை சுற்றி நான் வந்து மரம் வளர்த்துட்ருக்கேன். ஸோ ஃபிஃப்த்து ஃபோர்த்து டயரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வால்ட்ரிங் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வால்ஸ் இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணுறதால இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து டயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சூஸ் பண்ணணும், ஆனால் அது ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது. அதான் ரூன் ஆஃப் பில்டர் கோல்டு. ஸோ நம்ம ரூன் ஆஃப் பில்டர் கோல்டு வந்து இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரேஜை வந்து நல்லா காலி பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்டோரேஜ் வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க அந்த ரூன் ஆஃப் கோல்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன், ரூன் ஆஃப் பில்டர் கோல்டை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பில்டரோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம எதனா ஒரு அப்கிரேட் ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணலாம், எதை போடலாம், மோட்டார் மேக்ஸ் லெவல் பண்ணிடலாமா, இல்லை ரோஸ்டர் போடலாமா, ரோஸ்டர் அங்கே இருக்குது ரோஸ்டர் லெவலே போடலாமா, இல்லை மோட்டாரே போட்டுருவோம். ஏன்னா மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவல் பண்ணிடலாம், நம்ம லெவல் 9 போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரூன் ஆஃப் பில்டர் கோல்டு வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நான் அது வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைனல் லாஸ்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா புக் ஆஃப் ஹீரோ ஸ்கின் தான், அதாவது புக் ஆஃப் ஹீரோ புக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அந்த 100 ஜம்மை விட அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ. நான் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4000 பாயிண்ட் அடிச்சனால வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ரூன் ஆஃப் எலிக்ஸரும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கிளான் கேம்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிவார்ட்ஸும் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மேஜிக் ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் போஷன் இருக்குது. இப்போ அந்த பவர் போஷனை யூஸ் பண்ணி நம்மளோட லேபை வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு வந்து மேக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட லேபில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 6 பலூன் தான் மேக்ஸ்னா அந்த லெவல் 6 பலூன் வரைக்கும் இது வந்து மேக்ஸ் பண்ணிடும். அந்த லெவல் அந்த உங்கள் லேபோட லெவல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிப்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பண்ணிடும். அடுத்து உங்களோட ரிசர்ச் போஷன், இந்த ரிசர்ச் போஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 டேக்கு உங்கள் கலெக்டரை வந்து பூஸ்ட் பண்ணும். அந்த பூஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2x ஸ்பீடில் வந்து அந்த கலெக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும். இப்போ வந்து 1 ஹவருக்கு வந்து 50,000 கோல்டு எடுக்குதுன்னா 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100,000 கோல்டு எடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போர்ஷன், இந்த ட்ரைனிங் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4x ஸ்பீடில் வந்து உங்களோட பேரக்ஸை வந்து பூஸ்ட் பண்ணும், உங்கள் ஹீரோ ஹீலிங் டைமையும் வந்து அதே மாதிரி பூஸ்ட் பண்ணும். அடுத்து கிளாக் டவர் போர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாக் டவர் போர்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் பில்டர் வில்லேஜ் உங்கள் பில்டர் பேஸில் இருக்குது தெரியுமா, அந்த பேஸில் இருக்க இந்த கிளாக் டவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாக் டவர் வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம் 30 மினிட்ஸுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பூஸ்ட் பண்ணினா உங்கள் டோட்டல் வில்லேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆயிரும். ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பெல்லு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ போர்ஷன், இந்த ஹீரோ போர்ஷனை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹீரோஸோட லெவலை வந்து +5 நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 15 உங்களோட ஆர்ச்சர் போயின்னா இதை யூஸ் பண்ணிங்கன்னா லெவல் 20 மாறிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் போர்ஷன், இந்த ரிசர்ச் போர்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட லேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸை 1 ஹவரில் வந்து முடிச்சிடும். அதாவது இப்போ வந்து 10 டே காட்டுதா, 1 ஹவர் வந்து கழிச்சு பார்த்தீங்கன்னா 9 டே வந்து காட்டும். அதே மாதிரி இதோட எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோல் ஆஃப் அப்சக்கல், இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லேஜில் வந்து மூவ் பண்ண முடியாமல் இருக்கும் தெரியுமா, சில அப்சக்கல்ஸ்லாம் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரீஸை வந்து நவுத்தி வைக்கிறேன், நவுத்தியும் வச்சுட்டேன். இப்போ அதை யூஸ் பண்ணி இப்போ அடுத்து நம்ம மேஜிக் ஐட்டம்ஸை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூன் ஆஃப் கோல்டு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், புக் ஆஃப் ஹீரோஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி. ஸோ இந்த புக் ஆஃப் ஹீரோஸை யூஸ் பண்ணி இப்போ நடந்துகிட்ருக்க எந்த ஒரு பில்டர் அதாவது எந்த ஒரு ஹீரோஸ் அப்கிரேடும் நீங்கள் வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து ரூன் ஆஃப் கோல்டை யூஸ் பண்ணி உங்களோட ஹோம் வில்லேஜில் இருக்க ஸ்டோரேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது 0 இருந்தால் கூட சரி ஃபுல் பண்ணி விட்டுரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரூன் ஆஃப் எலிக்சர், இதை யூஸ் பண்ணி உங்களோட எலிக்சர் ஸ்டோரேஜ் உங்கள் ஹோம் வில்லேஜில் இருக்க எலிக்சர் ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல் பண்ணிடும். அது ஈவன் 0 இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்கிரும் ஸ்டோரேஜஸை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூன் ஆஃப் பில்டர் கோல்டு, இப்போ தான் பார்த்தோம் உங்கள் பில்டர் பேஸில் இருக்க ஸ்டோரேஜஸ் வந்து ஃபில் பண்ணும். அதேமாதிரி இந்த ரூன் ஆஃப் எலிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பில்டர் பேஸில் இருக்க எலிக்சர் ஸ்டோரேஜ் வந்து ஃபில் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்ட்ரிங், இந்த வால்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப 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 ஈஸியாக வந்து உங்களோட வால்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு போகலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வால் வந்து லெவல் 13 வந்து போகிறதுக்கு வந்து 5 வால்ட்ரிங் வந்து கேட்குது. பில்டர் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த அப்கிரேட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் போர்ஷன், இந்த பில்டர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 10 ஹவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவோன்னே சொல்லலாம். இப்போ வந்து எல்லா பில்டரும் இப்போ வந்து நம்ம ஹோம் வில்லேஜில் இருக்க 5 பில்டருமே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி விட்டுரும். 6th பில்டர் வந்தாலும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணும் இந்த பில்டர் போர்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் போர்ஷன் இப்போ தான் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்லோவல் அப்சக்கலும் பார்த்தாச்சு. புக் ஆஃப் ஃபைட்டிங், இது நடந்துகிட்ருக்கு எந்த ஒரு அப்கிரேடும் அதாவது ரிசர்ச்சில் நடந்துகிட்ருக்கு எந்த ஒரு அப்கிரேடும் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனர் வந்து நடந்துகிட்ருக்கு, என்கிட்ட புக் இல்லை, அதனால் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அதை.
புக் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் பில்டிங். இந்த புக் ஆஃப் பில்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த நடந்துட்டுருக்க எந்த ஒரு அப்கிரேடையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு பில்டிங் அப்கிரேடையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வந்து காசு கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் போடணும். அதுக்கப்புறம் வந்து டைமை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த புக்கை யூஸ் பண்ணி. அதேமாரி புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி நீங்கள் லேபில் நடக்கிற எந்த ஒரு ஸ்பெல் அப்கிரேடையும் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்கிரேட் போடணும். அந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த புக்ஸை யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஸ்பெல் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோ காசு கொடுத்து நான் போடணும், ஆனால் அதில் இருக்கிற டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆயிடும் எனக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் எவ்ரிதிங். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு அப்கிரேட் ஆனாலும் அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அது ஈவன் ஹீரோஸ் அப்கிரேடாக இருக்கலாம், பில்டிங் அப்கிரேடாக இருக்கலாம், ரிசர்ச் அப்கிரேடாக இருக்கலாம், என்ன ஒரு அப்கிரேடாக இருந்தாலும் சரி நீங்கள் காசு கொடுத்து ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை யூஸ் பண்ணி அந்த டைமை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே எல்லா புக்கும் வந்து பார்த்துட்டோம். எல்லா புக்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நம்ம வந்து வச்சுக்க முடியும் நம்ம டவுனால. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூன் ஆஃப் டார்க் எலிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் வில்லேஜில் இருக்க டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணியிருந்தா சொல்லுவேன். ஈவன் ஜீரோவில் இருந்தாலும் சரி அந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங். இந்த ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான் சொல்லுவேன். நீங்கள் காஸ்ட்டும் செலவு பண்ண தவிர அதேமாரி டைமும் ஸ்பெண்ட் பண்ண தவிர ஒரு அப்கிரேடுக்கு, அதாவது உங்களோட ட்ரூப் அப்கிரேடுக்கு, உங்கள் லேபில் நடக்கிற ஒரு ட்ரூப் அப்கிரேடுக்கு நீங்கள் காஸ்ட்டும் செலவு பண்ண தவிர அதேமாரி டைமும் பண்ண தவிர. அதேமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேமர் ஆஃப் பில்டிங். இப்போ இந்த ஹேமர் ஆஃப் பில்டிங்கை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிற பாருங்க. இப்போ என்னோட ஈகிள் அட்ரிக்கு பார்த்துட்டு, ஈகிள் அட்ரிக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 96 லட்சம். ஓகேவா? லெவல் 3 வந்து போகிறதுக்கு நான் அந்த கோல்டன் பாஸ்போர்ட் இருக்கனால கம்மியாக கட்டுது. இதோட டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறோம், நமக்கு காஸ்ட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறோம் அந்த அப்கிரேடை. அதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் ஆஃப் ஸ்பெல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேமர் ஆஃப் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ஸ்பெல் அப்கிரேட்னாலும் வந்து சரி டைமும் வந்து கொடுக்க தேவை, அதேமாரி காஸ்ட்டும் வந்து கொடுக்க தேவை, ரெண்டுமே இல்லாமல் நமக்கு வந்து அந்த அப்கிரேட் வந்து ஃபினிஷ் பண்ணி தந்துடும். இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் ஆஃப் ஹீரோஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேமர்னா அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குயினை வந்து நான் கிட்டத்தட்ட 40வது லெவல்லேருந்து 52வது லெவல் வரைக்கும் இப்போ போட்டிருக்கிறதுக்கான முக்கிய ஒரு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். என்னோட குயினை அதேமாரி நான் அப்கிரேடே பண்ண மாட்டேன், வெறும் இந்த ஹேமர் அதுக்கப்புறம் புக் வச்சு மட்டும்தான் நான் குயினை வந்து அப்கிரேட் போடுவேன். ஸோ இப்போ பார்த்த எல்லா மேஜிக் ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி இந்த ஹேமர்லாம் நீங்கள் எப்படி வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி கிளான் வார்லீக்கில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வார் அட்டாக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஹேமர்லாம் வந்து வாங்க முடியும். ஸோ அதுமாரி இந்த ஷாப்பில் போயிட்டு இந்த மெடலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷாப்புக்குள்ளே நீங்கள் வந்து என்டர் ஆகிடுவீங்க. இதில் இந்த மெடலை யூஸ் பண்ணி எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கும், நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம். கிளான் வார் லீக் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நான் அதுதான் வந்து பார்த்துட்ருக்கேன். நமக்கு இன்னும் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங்லேயே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்த எல்லா மேஜிக் ஐட்டஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கிளான் வார் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 டேஸில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 2 டே 23 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கிங் மேக்ஸி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு கும்பிடப்படுத்துங்க. கீப் கிளாஸிங்.